பேச்சு புயல் இயக்குனர் வி கௌதமன் அவர்களை நம்மிடையே பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறோம். சகோதரி மன்னிக்கணும், நான் செயலா நிக்கிறேன், பேச்சு மேல எப்பவுமே நம்பிக்கை இருக்கேன். வா வரலாம் வா. இந்த விழாவின் நாயகர் பெருமரியாதைக்குரிய அண்ணன் தேவா அவர்களுக்கும், இந்த படத்தை தயாரித்த சகோதரர் சுரேஷ் பாபு, இயக்குனர் ரவி உள்ளிட்ட இந்த படத்தில் பங்கு பெறும் அனைத்து கலைஞர்களுக்கும், பாலாஜிங்க வந்து சொல்லிட்டு போனார், மறந்துட்டேன் ஊடகத்தை அப்படின்னு. உண்மையிலே ஒரு முன்னோட்டம் அல்லது பாடல் வெளியீடுனா ரெண்டு பேர் தான் கதாநாயகர்கள். அந்த ரெண்டு பேரால தான் அந்த படம் அடுத்த கட்டத்துக்கு போகுது. அதுக்கு மிக முக்கியமானவர் இசையமைப்பாளர். அவர் ஒரு கதாநாயகன்னா நான் உயர்வா சொல்லலை, இன்னொரு கதாநாயகன் அல்லது கதாநாயகர்கள் அப்படிங்கிறவங்க ஊடகவியலாளர்கள். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் படத்தை கேட்க வைக்கிறதும் பார்க்க வைக்கிறதும் யோசிக்க வைக்கிறதும் இந்த வேலைகளை செய்யறது இவங்க ரெண்டு பேரும் தான். அதனால எங்களுடைய திரை குடும்பத்தை சார்ந்த எங்கள் ஊடக சொந்தங்கள் உள்ளிட்ட திரை குடும்பத்திலிருந்து வந்திருக்கிற ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கிற துறையில் இருக்கிற உறவுகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அதாவது பொதுவாக பாடல் வெளியீட்டுக்கு போனால் ஒரு சொல்ல முடியாத இருக்கும், என்ன பொய் சொல்லலாங்கிறது வரைக்கும் யோசிச்சு யோசிச்சு உட்காந்து அது ஒரு கட்டத்தில் வேற மாதிரி ஆயிரும். பேசுறவங்க கேட்கறவங்களுக்கும் தெரியும் ஏதோ பேசுறாங்க, என்ன எப்போ முடிய போகுதுன்னு. ஆனால் இந்த நிகழ்வில் ரொம்ப ஒரு நெகிழ்வான ஒரு மனநிலை, பேசின அத்தனை பேரும் உண்மையாக ஆத்மார்த்தமாக பேசினாங்க. நான் அப்படி தான் நினைக்கிறேன், நான் அப்படி தான் உள்வாங்கிட்டு ரொம்ப ரொம்ப ஒரு நிகழ்வோடு உட்காந்துருந்தேன். அதுக்கு மிக முக்கியமான காரணம் இங்கே சித்ரா லட்சுமணன் சார் சொன்னது போல, சேலம் ஆர்ஆர் சகோதரர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் சொன்னது போல, தேவானனுடைய அருகாமைங்கிறதும் அல்லது தேவானனுடைய அவரோட வேலை செய்யறதுங்கிறதும் அது வந்து ஒரு அற்புதமான அனுபவம். இதை தான் நான் கேட்டுலாம் சொல்லலை, அஞ்சு படம் அண்ணனோட நான் வேலை செஞ்சுருக்கேன். அது சிந்து பாத், முதல் படம் உனக்காக பிறந்தேன், பிரசாந்தோட ரெண்டாவது படம், அந்த படம் நான் கூட இருக்கு, உனக்காக பிறந்தேன், பாலானந்த் இயக்குனர், திருப்பூர் மணியண்ணன் படம், அப்புறம் சிந்து பாத், அப்புறம் சிவசக்தி பாண்டியன் சாருடைய காதலிய நிம்மதி, கண்ணெதிர தோன்றினார், இதெல்லாம் கோடைட்டு, அப்புறம் நான் இயக்குனரான கனவே கிடையாது. அந்த ஒவ்வொரு பாடல் கம்போசிங் தேவானனோட, அது உட்லன் சார் இருக்கலாம் அல்லது ரஜினி சார் தொடங்கின அந்த ஸ்டுடியோ, அது ஒரு 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 அருணாச்சலம், அங்கே திருப்பூர் மணியன் ஆஃபீஸு அல்லது எந்த இடத்துக்கு எப்போ அவர் கம்போசிங் வரும்னு காத்துட்டு இருப்போம். ஏன்னா அவ்வளோ சுவாரஸ்யம். நாங்கள்லாம் ஒரு கோடைரக்டரு டைரக்டர் உட்காந்துருப்பாங்க, நாங்கள் சொல்லுவோம், அவர் பாடிட்டே இருப்பார், அவ்வளோ சுகமாக இருக்கும். அது அவர் அவர் ஹார்மோனியம் பெட்டியை வச்சு பாடும்போது டியூன் சொல்லும்போது அவர் முகத்தை பார்க்கறதே அப்படி ஒரு காதலான ஒரு மனநிலையை கொடுக்கும், அவ்வளோ அழகாக. அதுக்கு உதாரணம் வந்து இன்னும் மறக்காது, இன்னும் மறக்கவே மறக்காது, சலோமியா பாட்டு டியூன் போடும்போது அண்ணா அதை பாடுனப்ப அந்த மெட்டா, அதெல்லாம் அவ்வளோ ஒரு அழகு. ஒரு புலம்பலோடய நான் சொல்கிறேன், காரணம் என்னென்னா அது அப்படி, அதோட காதலை நிம்மதியில் இந்த விதவிதமாக சோப்பு சீப்பு கண்ணாடி, அது உட்லண்ட்ஸில் கம்போசிங் நடந்தது, அதில் நாங்கள் உட்காந்து அனுபவித்தோம் பாருங்கள். பல்லவி போட்டாருன்னு வச்சிங்களேன், எல்லாருக்கும் பிடிச்சிச்சின்னா வாங்க ஆனந்தமாக ஒரு காஃபி சாப்பிடலாம் அப்படிப்பாரு. அப்புறம் சரணம் முடிஞ்சதுன்னு வச்சிங்களேன், நான் கூட இருப்பேன் அவ்வளோதான், ஆனந்தமாக வாங்க ஒரு தம்ம போடலான்னு ஒரு ஒரு குரூப் போகும், போயிட்டு வந்து டம்மி வேடு போடுவார். அவர் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒர்க் பண்ண வரைக்கும் பல்லவியெல்லாம் அவர் வார்த்தைகள் தான், பல பாடல்கள் சரணமே அவர் டம்மி வேடு போடுவார்.
விதவிதமா சோப்புசிப்பு கண்ணாடி எல்லாம் 90-95% அவர் எழுதினது. ஆண்டாள் பாட்டு அப்படிதான். அதுல இந்த விதவிதமா சோப்புசிப்பு கண்ணாடியில இந்த டாவு 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 டா டாவுல்லாட்டி டையிடாங்கிறத பாடி பாடி அந்த அறைக்குள்ளேயே நாங்க விழுந்து விழுந்து சிரிச்சோம். அவர் பாடும்போது ஒரு குழுவா உட்காந்துருப்போம். இப்பெல்லாம் கம்போசிங் வந்து டியூன் போன்ல வருது, இந்த டியூன் நல்லா இருக்கா அப்படின்னு வாட்ஸ்அப்ல வந்து விடும். நல்லா இருக்கு, நல்லா இல்லை, சரி பரவாயில்ல, இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டர் இப்படியெல்லாம். அங்கெல்லாம் அப்படி இல்லை, அப்படியே கொஞ்சம் இப்படி மாத்தலாமண்ண அப்படின்னு அசோசியேட்டா அசிஸ்டண்டா உட்காந்துருக்கிறோம் சொல்லுவான். ஆ அது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு உடனே அந்த இடத்துல இருந்து சரணத்தை வளைப்பாரு. நாலாவது லைன் மூணாவது லைன்லாம் அப்படி வளர்த்தாரு. இவன் அசிஸ்டண்டு, இவன் என்ன இவன் சொல்றது அப்படின்லாம் பார்க்க மாட்டார். அப்படி ஒரு அனுபவம். ரவி சொல்லும்போது சொன்னார், நான் மட்டுமே கேட்டுட்டு இருக்கேன் என்னுடைய பாடல்களை, எனக்கு எல்லாரும் எங்கேயாவது ஒரு டீ கடையில் நான் கேட்குற மாதிரி போடுங்கன்னு சொன்னேன். அப்படி போட்ட அந்த பாடல்கள்லாம் ரொம்ப அற்புதமாக அதை அவ காதல் மதி அவர்களும் வின்சென்ட் எட்வின் இவங்க நோபல் டான்ஸ் மாஸ்டர் ரொம்ப அருமையாக, அவர் நல்ல டான்ஸர். நம்ம கிங்ஸ்லி முதல் முறையாக அதில் ஆடிருக்காரு. என் படத்தில் தான் அவருக்கு சோலோ சாங் நான் வச்சுருந்தேன், அதில் தான் ஆட போகிறேன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். படையாண்ட மாவீரவில் பார்த்தா இதில் ரொம்ப அற்புதமாக அவரை பயன்படுத்தியிருக்காங்க. அதுமாரி இங்கே பேசின நடிகர்கள், வந்தவங்க பேசுகிறாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நடிகர்களும் பாலாஜியாக இருக்கட்டும், இந்த பொண்ணு கதாநாயகியாக நடித்தவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே அவ்வளோ அழகாக ஒரு ஒப்பனை இல்லாத பேசினாங்க. அதனால் இந்த படைப்பு இங்கே நல்ல உள்ளங்களாக சேர்ந்து வந்திருக்காங்க. சித்ரா லட்சுமணன் சார்லாம் ரொம்ப ரேராக வரவர், அவர் சேலம் வாரார், அவர் பேச்செல்லாம் என்ன, இன்னும் எண்ணற்றவர்கள் இங்கே வந்திருக்காங்க. ஆனால் இப்போ முதல் முறையாக தயாரிப்பாளர் சரவணராஜா அவர் என்னுடைய அவங்க வந்திருக்காங்க. இப்படி எல்லாருமே மனம் வந்து மனம் ஓமந்து வாழ்த்துற உறவுகளாக இங்கே வந்து சேர்ந்துருக்காங்க. இந்த படைப்பு மிகப்பெரிய வெற்றி அடையணும். கூடவே இதுவரைக்கும் இந்த படைப்பை பற்றி நான் பேசினவன், என் இனத்துக்காக எல்லாரும் நாம் நேசிக்கிற தமிழ் மொழி, தமிழினம், தமிழினத்தினுடைய பெரு வரலாறுக்காக, அல்லது அந்த வரலாற்றை கரைப்படுத்துகிற நிலை இன்னும் இருக்குங்கிற நிலை தொடருதுங்கிறதுக்காக நான் உரிமையோட ஒரு செய்தியை மட்டும் சொல்லி விடைபெறணும்னு நினைக்கிறேன். இந்த உலகம் தோன்றின காலத்திலிருந்து இதுவரைக்கும் எந்த இனமும் தன்னுடைய நேர்மையான விடுதலைக்காக இதுவரைக்கும் சிந்தாத அளவுக்கு அதிக இரத்தம் சிந்திய ஒரு இடம் எதுன்னா ஈழம், எங்களுடைய ஈழம் மண், ஈழத்தின் விடுதலை போராட்டம். அந்த அளவுக்கு நந்திக்கடல்ல இந்த செங்கடலாக மாறுற அளவுக்கு சிறு குழந்தைகள், பெண்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள் இப்படி எல்லாரும் அந்த அளவுக்கு சிந்தின அளவுக்கு உலகத்தில் எந்த விடுதலை போராட்டமும் ரத்தம் சிந்தினதில்ல. கேப்டன் மில்லர் அப்படின்னு ஒருத்தன், அவன் கரும்புலி தன் மண்ணுக்காக, இனத்துக்காக. நாமெல்லாம் தாய்க்கும் தாய் மொழிக்கும் சமமாக நேசிக்கிற இந்த உலகத்தில் அப்படி ஈடு இணையற்ற ஒரு அண்ணன், ஒரு மன்னன், நேர்மையோடு அறத்தோடு ஆண்ட ஒரு தலைவன் பார்த்துருக்க முடியாது. அண்ணன் பிரபாகரன் தலைமையில் இருந்த ஒரு கரும்புலி, அவன் ஒரு நெல்லீடுங்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில், தமிழர் பள்ளிக்கூடம், தமிழர் நிலத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் கிட்டத்தட்ட ஒரு 25-30 ஊர் அழிக்கிற அளவுக்கு சிங்களவன் அங்க கொண்டு வந்து வெடி மருந்து நிரப்பி வச்சிருக்கான் ஆயுதங்களை. அந்த இடத்திலிருந்து வெடி மருந்துகள் நகர ஆரம்பிச்சா பல்லாயிரக்கணக்கான மக்கள் சாவம், ஊர் அழியும், வீடுகள், உயிர்கள் அத்தனை சரி. அப்ப அந்த இடத்தை தகர்க்க ஒரு லாரி முழுக்க வெடி மருந்து ஏத்திட்டு தன்னையும் வெடிச்சு சிதறடிக்க எதிரிகளுடைய கூடாரங்கள்லாம் ஊடறுத்து உள்ள போய் அந்த பள்ளிக்கூடத்தில் மோதி பல நூறு இராணுவத்தோட தன் மண்ணை, தன் மக்களை, தன்னுடைய உறவுகளை அழிக்க இருந்த அந்த வெடிக்கிடங்க தன்னையும் வெடிச்சுக்கிட்டு சிதைச்சவன்
சிதறடிச்சவன் மெல்ல அங்கையர் கண்ணி. ஒரு பெண் அவ சிறுமியா இருக்கும்போது சிறுநீர் கழிக்க கூட போகாம ராத்திரி கூட எந்திரிச்சு உட்காந்து அடக்கி வச்சுட்டு முடிஞ்சா பயந்து போய் அம்மாவை எழுப்பி அவளோட தோட்டத்துக்கு போறவன். அவ தன் மண்ணை காக்க, தன் இனத்தை காக்க, தன் தலைவனுடைய அவனுடைய கட்டளைக்கு அதோட இருந்த ஒரு பெண் கரும்பு. ஒரு கப்பல் நிறைய வெடிபொருள் நிறைப்பு, கப்பல் நிறைய 36 கடல் மைல் தாண்டி அந்த கப்பல் நிற்குது. அந்த கப்பல் நகர்ந்து வர வர இங்க தமிழீழம் அழியும். சரி, அதை தகர்க்கிற பொறுப்பு அவ எடுத்துக்கிறான். இரவுல கூட சிறுநீர் கழிக்க போகாதவ தன் உடம்புல வெடிமருந்த கட்டிட்டு தன் கடைசியா தன் தலைவனை சந்திச்சு, தன் தாயை சந்திச்சு, தாய் கழியால சாப்பாடு வாங்கி ஊட்டிக்கிட்டு, தாய் எழுத படிக்க தெரியாத தாய்கிட்ட, அம்மா நாளை நான் காற்றோடு காற்றாக கலக்க போகிறேன் அம்மா, என்னம்மா அப்படின்னு, இல்லை ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு அவள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தன் தோழிகளை பிரிஞ்சு கடலுக்குள்ளே இறங்கி 36 கடல் மைல் நீந்தி போய் தன்னுடைய உறவுகளை, உயிர்களை, மண்ணை, இனத்தை காக்கிறதுக்கு அந்த எதிரினுடைய கப்பலுடைய அடிப்பகுதியை கட்டி அணைச்சி தன்னையும் வெடிச்சு அந்த கப்பலையும் தகர்த்து நீர் சமாதியானவள். அங்கே இருக்க ஏறத்தாழ 12 நாட்கள் ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாம, என் சுயநினைவு போனா கூட எனக்கு இது, என் வாய நீர் விட்டு நினைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி திலீபன் தன் இனத்தின் விடுதலைக்காக இந்தியாவின் அகிம்சை வழியில இந்தியாவுக்கு கோரிக்கை வைத்து நல்லூர் முருகன் கோயில் வாசல் ஒரு அற்புதமான ஒரு இளைஞன் அந்த முருகன் பார்க்க, அங்கிருந்த ஈழ உறவுகள் பார்க்க, இந்த உலகம் பார்க்க, இந்தியா பார்க்க, தன்னை சருகாக்கி ஒரு சொட்டு கூட நீர் கூட மருந்தாமல் தன்னை சருகாக்கி அந்த இடத்துல அவன் ஆவி அந்த காற்றோட காற்ற கலந்தது. இப்படிப்பட்ட வீரம் செறிந்த வரலாற்றுக்குரிய அந்த மண் தமிழீழம், யாழ்ப்பாணம், அந்த விடுதலை போராட்டம், நான் யாரையும் குற்றம் சொல்லணும்னு சொல்ல, மரியாதைக்குரிய சகோதரி குஷ்பு அவர்கள் சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டியில அங்க நடந்தது தீவிரவாத போராட்டம், ஆமா அவர்கள் தீவிரவாதிகள் அப்படின்னு சொன்ன அந்த பேசின பேச்சுங்கிறது நடந்து முடிஞ்ச வன்முறைகளுக்கெல்லாம் சிந்தி அந்த இரத்த சகதிகளுக்கெல்லாம் மேலான ஒரு வன்முறையாக நான் பார்க்க. அதனால சகோதரி குஷ்பு அவர்கள் நீங்க வந்து இப்ப ஒரு வீடியோ சொல்லியிருக்கீங்க, என்னன்னு, நாங்க யாழ்ப்பாணத்துக்கு வரோம், ஒரு பெரிய கொண்டாட்டம் இருக்கு, அந்த கொண்டாட்டத்துக்கு எல்லாரும் வாங்க, எங்க யாழ்ப்பாணம் மண்ணில் கலா மாஸ்டர் டான்ஸ் அமைக்கிறாங்க, நாங்கெல்லாம் ஆட்டம் ஆட போறோம், வந்து பாருங்க. உலகம் முழுக்க குஷ்பு அவர்களுக்கு எதிர்ப்பும் கண்டன குரலும் கிளம்பிருக்கு. வரக்கூடாதுன்னு சொல்றாங்க, ஆனால் நான் சொல்கிறேன் சகோதரி குஷ்பு அவர்களே, நீங்கள் போங்க. நான் வேற ஒரு அர்த்தத்தில் தான் நான் சொல்லலை, நீங்கள் கட்டாயம் போங்க, எங்கள் வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு போங்க. நெற்களமும் போர்க்களமும்னு அகநானூறு புறநானூறு சுமந்து உலகத்தில் எவருக்கும் இல்லாத வரலாற்றோடு வீரத்தோடு அறத்தோடு வாழ்ந்து ஆண்ட அந்த மண்ணை பற்றி புரிஞ்சிட்டு போங்க. சமீபத்தில் இலங்கை உச்ச நீதிமன்றம் சொல்லுது இந்த நாட்டின் சீர்கேட்டுக்கு ராஜபக்சவும் பசில் ராஜபக்சவும் கோத்தபாயவும் காரணம். அங்க அதே அந்த போரை நடத்தின அந்த கூட்டத்தை அந்த சிங்கள மக்கள் அடிச்சு அவன் வீட்டை எரிச்சு உடைச்சு எரியுது. இலங்கை தப்பிச்சு ஓடினாங்க. அப்ப ஒரு சிங்கள இராணுவ வீரன் ரோட்ல நின்று சோத்துக்கு வழியில்லாத ரொட்டி துண்டு கூட கிடைக்காத நிலையில ஒரு பெரும் போர்க்களமான அந்த சூழல்ல அவன் சொல்றான், இந்நேரம் பிரபாகரன் இருந்திருந்தால் நாங்கள் பட்டினி கிடந்திருக்க மாட்டோம். சொன்னவன் யார்? சிங்கள இளைஞன். அப்ப அப்படிப்பட்ட சிங்கள வீரனே எங்களை பிரபாகரன் இருந்திருந்தால் காப்பாத்திருப்பார்னு சொன்ன நிலையில அங்க நடந்தது தீவிரவாதம் தான் சொன்ன குஷ்பு. தமிழ்நாட்டின் மருமகள் பெருமைப்படுத்திக்கிற நீங்க உங்க எண்ணத்தை மாத்திட்டு போங்க, எங்களை புரிஞ்சுக்கிட்டு போங்க, அங்க போய் எங்க வரலாறு என்னன்னு பேசுங்க,
ஏன்னா காளியாட்டம், களியாட்டம் ஆடின இந்த உலகம் மன்னிக்க முடியாத அந்த கூட்டத்தினுடைய அழைப்பின் பேர்ல தான் நீங்க போறீங்க. ஆனால் போங்க, ஆனால் எங்களை புரிஞ்சுக்கிட்டு போங்க. அதனால தமிழ் இனமாக இருந்தாலும், தமிழ் மொழியாக இருந்தாலும், எங்கள் தமிழ் திரைப்படங்களாக இருந்தாலும், இனி வெல்வதற்கான காலங்களாக அது மாறணும். வா வரலாம், வா, மாபெரும் வெற்றி அடையட்டும். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார். அடுத்ததாக வா வரலாம் வா திரைப்படத்தின் தயாரிப்பாளரும் இயக்குனருமான சுரேஷ் பாபு ஆர் என்கிற எஸ்பிஆர், இவரை பத்தி கண்டிப்பா சில விஷயங்கள் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். மக்கள் தொலைக்காட்சியில மனமேடை மற்றும் பட்டிமன்ற நிகழ்வை ஏற்கனவே தயாரிச்சு வெளியிட்டு இருக்கிறாரு. அதே போல செய்தி புனல் உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். செய்தி இணையதளங்களில் முன்னோடியாக இருக்கக்கூடிய செய்தி புனல் வெப்சைட் உரிமையாளரும் இவரை. அடுத்ததா படம் தயாரிக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு தமிழ்ல இப்ப களம் இறங்கியிருக்கிறாரு அப்படின்னா இந்த திரைப்படம் வா வரலாம் வா. இதுக்கு முன்னாடி சொல்லும் போது எஸ்ஜிஎஸ் கிரியேட்டிவ் மீடியா மூலமாக 10-க்கும் மேற்பட்ட படங்களை கர்நாடகாவில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தான், இந்தியா பாகிஸ்தான் ஃபிலிமையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணவர். நம்ம தயாரிப்பாளர் என்ற ஒரு விஷயத்த வந்து இங்க இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள பெருமைப்படுகிறோம். ஸோ இத்தனை சிறப்புக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய பெருமை வாய்ந்த ப்ரொடியூசர் கம் டைரக்டர் அவர்களை நம்மிடையே சிறப்பை நிகழ்த்த அன்போடு அழைக்கிறோம். என் தாய் தமிழ் உறவுகளுக்கும், என் தாய் தமிழ் பற்றாரர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம், நன்றி. பேச வர அது கைத்தட்டி உற்சாகப்படுத்துறதுக்கு நன்றி. யாருக்கு வேணாலும் வணக்கத்துக்கு நன்றியை நான் மறந்துடலாம். முதல் முதலாக சினிமா துறையில் இது எனக்கு கன்னி பேச்சு. பத்திரிகையாளர்களை நம்ப கூட நான் மறக்கக்கூடாது. அதனால் நான் முதல்ல பத்திரிகையாளர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். யார் வேணாலும் நான் விட்டால் பிரச்சனை இல்லை. நீங்கள் தான் என்ன தேரை ரெடி பண்ணி நான் இப்போ வச்சுருக்கேன். உலா கொண்டு போய் கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அதை தயவு செஞ்சு செய்வீங்கன்னு நம்புகிறேன். அதுக்கான முழு என்னெல்லாம் தேவையோ அது மொத்தத்தையும் நான் உங்களுக்கு ஒரு தேரா வா வரலாம் வா என்ற படத்தை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வா வரலாம் வா படம் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் திரைப்படமாக இருந்தாலும் வா வரலாம் வா வந்து எனக்கு அது ஒரு பள்ளிக்கூடமாக தான் இருந்தது. ஏன்னா ஏலேருந்து ஜெட்டு வரைக்கும் எல்லாத்தையும் படிக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு. அதை படித்தேன், படித்து ஓரளவுக்கு இன்றைக்கி விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த படத்தில் இன்னும் இப்போவே 100% கொடுத்துருக்கோம். அதையும் தாண்டி எங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ண முடியும். இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் டைரக்டர் எல்ஜி ரவிச்சந்தர் மற்றும் அவருடன் பணிபுரிந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் அனைவருக்கும், எடிட்டர் கார்த்திக் ராஜா, எடிட்டர் ராஜா முகமது, கேமராமேன் கார்த்திக் ராஜா உள்ளிட்ட அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவின் நாயகன் எங்கள் ஓம் சக்தி அவர்கள் தேவா சார் அவர்களை பணிவன்போடு எனது அடுத்த படத்துக்கும் அவரே இசையமைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா படம் இப்போ மேடையில் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த படத்துக்கு என்னோடய கதாநாயகனும் இங்கே தான் இருக்கார். அது யாருன்னு கண்டுபிடிங்க. என்னோடய கதாநாயகியும் இங்கே தான் இருக்காங்க, யாருன்னு கண்டுபிடிங்க. என்னோடய டைரக்டரும் இங்கே தான் இருக்கார், யாருன்னு கண்டுபிடிங்க. என்னோடய டான்ஸ் மாஸ்டரும் இங்கே தான் இருக்கார், யாருன்னு கண்டுபிடிங்க. என்னோடய கேமராமேன் எடிட்டர் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க, அவங்கள கண்டுபிடிங்க. என்னோடய ஃபைட் மாஸ்டர் இங்கே தான் இருக்கார், கண்டுபிடிங்க. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ புதுசாக ஒன்று முளைச்சிருக்கு என்னன்னு பார்த்தா எனக்கு ப்ரொடியூசர் ஒருத்தர் இங்கே தான் இருக்கார். அப்போது எனக்கு ப்ரொடியூசர் ஒருத்தர் இருக்காருன்னா நான் யாருன்னு கேட்டாக்க அண்ணன் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆர்ஆரும் இந்த எஸ்பிஆரும் சேர்ந்து அடுத்த படத்தை பண்ண போகிறோன்றது ஊடகத்துறையின் உங்களை முன்னாடி தெரிவிச்சதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ தேவா சாரை பற்றி தான் இன்றைய நாயகன் தேவா சாரை பற்றி தான் சொல்லணும். தேவா சார்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன்லாம் எப்படி எடுத்துக்கணும் எப்படி பண்ணலாம் தெரியல. உண்மையிலே அவங்க வீட்டுக்கு போய் பாருங்கள், அண்ணன் தம்பி எல்லாம் தம்பி உடையான் படை கஞ்சான்னு சொல்லுவாங்க. நம்ம தலைவர் தேவா சார் பார்த்தீங்கன்னாக்கா தம்பிகள் அத்தனை தம்பிகள் இருக்கும்போது இருக்கும்போது தான் ஒரே டைமில் 20 படங்கள்லாம் கூட பண்ணியிருக்கார். சில நேரத்தில் ஒரு டைம் ஒரே நேரத்தில் 10 படம் 8 படம்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த மாதிரி தம்பி உடையான் படை கஞ்சான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. நம்ம தேவா சார் தம்பி உடையான் படத்துக்கு கஞ்சான்ன்ற மாதிரி எத்தனை படங்கள் வந்தாலும் வாரி போட்டு செய்யக்கூடியவர். இன்று முதல் தேவா ரிட்டர்ன்ஸ்
அந்த மாதிரி நம்ம படங்கள் வந்து கொண்டு போவோம், வா வரலாம் வா. இந்த படத்துக்கு நாங்கள் கம்போசிங் போவோம். கௌதமன் சார் சொன்னார், அதாவது கம்போசிங் முடிப்போம், காஃபியை குடிப்போம்ட்டு. நாங்கள் போவோம், எஸ்பிஆர் சூடாக ஒரு காஃபி குடிச்சிடலாமான்னு சொல்லுவாங்க, காஃபி குடிப்போம், பேசுவோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு 10-15 நிமிஷம் கம்போசிங். அப்படியே வரிகள் சரஸ்வதி எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. அப்படியே ஓம் சக்தின்னு சொல்லுவார், ஆனால் சரஸ்வதியாக வந்துவிடும். அப்படி மேக்ஸிமம் 10 மணிக்கு உட்காரும், 11:30 மணிக்கு முடிச்சிடுவோம். நம்ம சுரேஷ் கிருஷ்ணா சார் ஒரு சாட்டி சொல்லியிருந்தார், அதாவது 90% வந்து நாங்கள் பல்லவியை கம்போசிங்கை முடிச்சுடுவோம் ஒரே நாளில் அப்படின்ட்டு. ஆனால் எங்களுக்கு 100% ஒரே நாள்லேயே நாங்கள் முடிச்சிட்டோம். அன்னைக்கு இருந்த தேவா சார் வேறு போல், இன்றைக்கி அதை விட ஆக்டிவாக வந்துட்டாங்க. இது போல் மற்ற என்னை போல ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து தேவா சாரோட பயன் பெறணும்னு கேட்டுக்கொண்டு இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மீண்டும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த படத்தில் இந்த படத்தை நீங்கள்லாம் சேர்ந்து எனக்கு வெற்றி படமாக கொடுக்கணும், கொடுக்கணும்னு நம்புவோம், நம்புகிறோம். ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். பாடல்கள்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் இன்னொன்று குறிப்பாக சொல்ல போகணுன்னாக்கா, இந்த பாடலில் நீங்கள் கானா சாங்கில் கேட்டிருப்பீங்க, வா வரலாம் வான்றதில். அதில் இன்றைக்கி மக்களுக்கு என்ன, குழந்தைங்களுக்கு இன்றைக்கி பசங்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் கொடுத்துருக்கோம். படித்து பரீட்சையில் ஃபெயிலான முயற்சியை பண்ணு, வாழ்க்கையில் ஒரு நாள் நீதாண்டா வின்னு. இன்றைக்கி குழந்தைங்கள்லாம் சூசைட் பண்ணிக்கிறாங்க, ஃபெயில் ஆகிடுறாங்க, படிப்பு வரலன்னு சொல்லிட்டு எதோ பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் மனசில் வச்சு தான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வச்சுருக்கோம். இதெல்லாம் நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பத்திரிகையாளர்கள் நீங்கள், எங்களையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது, நிலத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நீங்கள் தான். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தீங்க, அதுக்குள்ளே எஸ்பிஆரும் ஆர்ஆரும் எப்படி கனெக்ட் ஆனீங்கன்னு தெரியல. அந்த சீக்ரெட் வந்து நீங்களும் அப்சர்வ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஹெரியோ குட் நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு.